ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஆப்டியில் வந்து நம்ம நிறைய அட்டம் கொடுக்குறது அண்ட் ஆப்டியில் வந்து ரொம்ப ஜீனியஸ் ஆக போகுது அப்படின்றதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த வரைக்கும் அவங்க என்கிட்ட கேட்டது என்ன இதுதான் என்னென்னா வந்து நான் ரீசனிங் ஓரளவு நல்லா பண்ணிடுறேன் சார், ரீசனிங்கில் வந்து எப்படி கேட்டாலும் என்னால் ஓரளவு பண்ணிட முடியுது, பட் வந்து ஆப்டி தான் வரவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எப்படி வந்து ஆப்டியில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களோட ஸ்பீடு அண்ட் வந்து ஆப்டியில் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளாகிறது அப்படின்றதான் வந்து உங்களுக்கு ஒரு 4 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆக்டில் ஒரு பெரிய அட்டம்ப்டை கொடுக்க முடியும், சரிங்களா? ஸோ வந்து அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் டைம் கோல் கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு வாரமோ இல்லை 10 நாள்லேயோ வந்து நீங்கள் வந்து ஆப்டி எப்படியும் நல்லா போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் தான், குறைஞ்சது ஒரு 1 மந்த் அது இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா கண்டிப்பாக ஆப்டியில் வந்து உங்களோட அட்டம்ப்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும், உன்னால் ஈஸியாக வந்து டோட்டல் மார்க்கையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட முடியும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து உங்களோட பேசிக் கால்குலேஷனை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? பேசிக் கால்குலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த 4 விஷயம்தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பர்சன்டேஜ் கால்குலேஷன் போனாலும் சரி, இல்லை டிஐ போனாலும் சரி, எந்த டாபிக் எடுத்து டைம் அவுட் ஒர்க் போனாலும் சரி, எந்த டாப்பிக்குள்ளே போனாலும் சுற்றி சுற்றி இந்த 4 விஷயத்தை தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா அடிஷன் ஓரளவு நிறைய பண்ணிடுவீங்க, சப்ராக்ஷனும் ஓரளவு கொஞ்சம் பண்ணிடுவீங்க, இந்த மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அப்படி தானே? டிவிஷன் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் நிறைய இடத்துல வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு 2 டிஜிட்டாக வர மல்டிப்ளிகேஷனுக்கும் நோட்டை யூஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், சரிங்களா? 2 டிஜிட்டாக வர்றதுக்குலாம் வந்து பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நார்மலான மெத்தடில் பண்ண பாருங்கள். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், இப்போ ஒரு 67 × 8 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னமும் வந்து நம்ம ஸ்கூலில் பார்த்த மாதிரி பேசிக் மல்டிப்ளிகேஷன் பண்ணாதீங்க. இது நான் ஷார்ட்கட்டுலாம் சொல்ல, இது ஷார்ட்கட்டே கிடையாது ஆக்சுவலாக. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இது ஆக்சுவலாக ஷார்ட்கட் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டு கடை பக்கத்தில் உள்ள மளிகை கடை அண்ணாச்சிட்ட போனாலே அவர் இந்த வேலையை தான் பண்ணுவார். அவர் மல்டிப்ளை பண்ணுறதே இந்த மாதிரி தான் பண்ணுவார். அவர் மைண்டில் பண்ணுறது அவரோட கால்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய ஜீனியஸாக இருக்கிறவங்களோட கால்குலேஷன்லாம் இல்லை, பேசிக்காக அவங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 67 வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 60 + 7 × 8 அப்படின்னு நம்ம பண்ண முடியும், சரிங்களா? இப்படி பண்ணாலே எனக்கு ஈக்குவல் தான். இதை எப்படி பண்ணலாம், 60 × 8 + 7 × 8 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதை என் மைண்டில் நான் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பண்ணுவேன்னா 60 × 8 எவ்வளோ நமக்கு 480 வந்துருச்சா, 7 × 8 எவ்வளோ 56. முன்னாடி ஒரு 480, இப்போ ஒரு 56, ஸோ 536 உடனே உங்களால் சொல்லிட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து மொதல் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்களாகவே வந்து ரேண்டமாக கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இது வந்து பேசிக்காக உள்ளது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு 2 டிஜிட்டில் உள்ள நம்பர்ஸ், மேபி இந்த நம்பர் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், இதுக்கும் இதே மெத்தடு தான். நீங்கள் பேசிக் கால்குலேஷன்லேயே இதை வந்து என்ன பண்ணலாம், 20 + 3 × 36 பண்ணலாமா? ஸோ 36 × 20 இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 36 × 2 பண்ணால் எவ்வளோப்பா, 72 நமக்கு, ரைட்டா? 72 ஒரு 0 சேர்த்துக்க போகிறோம். ஸோ 720 + 3 × 36 எவ்வளோ, 108. முன்னாடி ஒரு 720, இப்போ ஒரு 108. ஸோ 828 நம்ம சொல்லிட முடியும். இந்த மாதிரி வந்து உங்களோட மல்டிப்ளிகேஷன் கால்குலேஷன் வெறும் 2 நம்பரை மட்டுமே எடுத்து அங்கங்கே நீங்கள் கால்குலேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக வந்துடும், சரிங்களா? அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷனில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது 81 50 போச்சுன்னா என்னென்னா உடனே நமக்கு 31 அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வந்துடும். ஆனால் இதுவே எனக்கு நம்பர் வந்து இப்போ 87 37 அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு சொல்ல தெரியாது எந்த 34 என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழம்புவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த சின்ன நம்பரோட எதை ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும் அப்படின்னு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 37 நான் வந்து ஒரு 3 ஆட் பண்ணால் எனக்கு 40 ஆயிருமா? ஸோ 40 85 போக ஒரு 45 தேவை. முன்னாடி ஒரு 3 இருந்துச்சு, இப்போ ஒரு 45. ஸோ டோட்டலாக வந்து 48 நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களால் ஈஸியாக சப்ராக்ஷன் பண்ண முடியும். இன்னொரு நம்பர் தரேன், இப்போது 67 ஒரு 59 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 59 வேணா 39 அப்படின்னு வச்சுக்கோங்க. 39 ஒன் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ, 40. 40 67 போனோன்னா எவ்வளோ, 27. ஆல்ரெடி ஒரு 1 + 27, ஸோ 28 சொல்லாமா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் எழுதாமல் பண்ணணும், மைண்ட்லேயே பண்ணணுன்றதுக்காக தான். இதையும் நீங்கள் எழுதி தான் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் நார்மல் மெத்தடே பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து நமக்கு அந்த டைமை வந்து நமக்கு இது பண்ணாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து உங்களோட மைண்டில் கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா உங்களோட பேசிக் கால்குலேஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இது பண்ணிங்க அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு.
உங்களோட சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அப்ராக்சிமேஷனு, இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையும் ப்ராப்ளம்க்கு இடையில வர மல்டிப்ளிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டைம் ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு திங். அண்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கற்றுக்கிற ஷார்ட்கட்டை, அதாவது புதுசு புதுசாக நிறைய ஷார்ட்கட் கற்றுக்குவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 மல்டிப்ளை பண்ணுற நம்பருக்கான ஷார்ட்கட் என்ன, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன, ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக நிறைய ஷார்ட்கட் கற்றுக்குவீங்க. அந்த ஷார்ட்கட்டை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து அடுத்த தடவை நீங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பரை பார்க்குறப்போ வந்து அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா நீங்கள் ஷார்ட்கட்டை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, அது நம்ம நிறைய அப்படி நெட்டில் போய் பார்த்தாலே, யூடியூப்பில் போய் ஷார்ட்கட்டின் மேக்ஸின் அடித்தாலே அவ்வளோ ஷார்ட்கட் நமக்கு வரும். ஆனால் என்னென்னா அதை நீங்கள் அடுத்த தடவை வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறப்போ அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 5 எண்ட் ஆகிற நம்பருக்கான வந்து ஒரு ஷார்ட்கட் நான் பார்க்குறேன்னு வைங்களேன், 82x5 அப்படின்றதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் பார்க்குறேன், 5 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஓகே நான் ஷார்ட்கட் பார்த்துருவேன், அதே மாதிரி நான் ஒரு 5 நம்பர் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்களும் பண்ணிடுவீங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 மல்டிப்ளை ஆகிற நம்பர் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவன் கொடுக்க மாட்டான். சிஸ்டம் இப்படி உங்களுக்கு கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்காது. ஏதோ ஒரு இடத்துல அந்த நம்பர் வரும், நான் உடனே என் மைண்ட் எப்படி போகணும் அப்படின்னா, ஓகே இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு போகணும். அப்போது அப்படி எனக்கு எப்போ தோணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்து வர எல்லா இடத்துலையுமே, அதாவது சிம்பிளிஃபிகேஷன்னா அதுக்கு மட்டும் இல்லாமல் ஈவன் ஒரு டைம் அண்ட் ஒரு ப்ராப்ளமில் ஒரு 5 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்தால் கூட நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வே ஆஃப் திங்கிங்கே அந்த மாதிரி மாறிடும். அப்படி மாறுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் போயுமே அது பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் நிறைய ஆல்ரெடி ஷார்ட்கட் நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஓகே சார் எல்லாம் ஓகே, ஆனால் எக்ஸாம் ஹாலில் போனால் எனக்கு வழக்கம் போல் பழைய மெத்தட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வாங்க. ரீசன் என்னென்னா இந்த விஷயந்தான், ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அடுத்து வர்ற ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுக்கிற ஷார்ட்கட் எடுக்கு அப்படின்னா நான் ஸ்கொயர் நம்பர்ஸுக்கு பார்த்துட்டே வருவேன், ஓகே அந்த ஷார்ட்கட் கற்றுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு மென்சுரேஷனில் வந்து ஒரு ஏரியா ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வைங்களேன், அப்போவும் நான் இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணோம். அப்போ ஓகே இது வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு படித்த ஷார்ட்கட் தானே, இதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸ்கொயர் நம்பர்ன்றதை பார்த்தாலே மைண்ட் வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட்கட்டுக்கு போகணும். ஸோ வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை கற்றுக்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அடுத்தடுத்து வந்ததை நம்ம யூஸ் பண்ணி பழகணும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு தேர்டு திங் என்ன அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், இது பண்ணுறது அவ்வளோ கொஞ்சம் ஈஸி கிடையாது, வெறுப்பாகவும் இருக்கும். பட் இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்ஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா, நான் வந்து எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா அப்படி கிடையாது, பட் பண்ணால் நல்லது, உங்களோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். என்ன அப்படின்னா வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் பார்க்குற எல்லா மேக்ஸையும் வந்து சின்ன சின்னதாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள், உங்கள் மைண்டுக்குள்ளேயே சின்னதாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோட்டில் போகிறப்போ இல்லை அங்கே இங்கேன்னு கடைக்கு போகிறப்போ ஏகப்பட்ட இடத்துல நம்ம நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். பார்க்குறப்போ ஒரு சின்ன கேல்குலேஷனை நீங்களாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 நம்பர் பார்க்குறீங்கன்னா அந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு உங்கள் மைண்டுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, ஒரு 10% 25% டிஸ்கவுண்ட்னா அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்களாவே கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2300 வந்து ஒரு சேலை வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வாங்குறீங்க, இவ்வளோ ஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னா 15% டிஸ்கவுண்ட்னா உடனே வந்து எவ்வளோ வருதுன்றத பண்ணி பாருங்கள். ஒன்றும் பெரிய வேலைலாம் ஆகாது, எப்படியும் கண்டிப்பாக 4 தெரியாது, 4 தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இருக்கேன் அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக அப்படி தெரியாது, மைண்டுக்குள்ளே லைட்டாக பண்ணி பாருங்கள். ஈவன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறப்போ ரெகுலராக வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் கேல்குலேட் பண்ணி பார்ப்பேன், நானாகவே ரன் ரேட் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேல்குலேட் பண்ணிப்பேன். மேட்ச் ஃபுல்லாக கிடையாது, இடையில இடையில பண்ணி பார்ப்பேன். அங்கங்கே ஏதாவது நம்பர்ஸ் பார்க்குறப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ண முடியுதா, சும்மா ஏதோ ஒரு 2 நம்பர் பஸ் நம்பர் சும்மா பார்த்துருப்போம், ஒரு 57 உடனே 57 ஸ்கொயர் என்ன வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வெளியிலேருந்து பார்க்குறப்போ லூஸ்தனமாக தெரியும், பட் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்கள் எக்ஸாம் ஹாலில். ஓகேங்களா? இது வந்து உங்களோட தேர்டு திங். அண்டு ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நம்மளோட கேல்குலேஷன் ரிலேட்டடான விஷயங்கள். இந்த ஃபோர்த்து விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கான்செப்ட் ரிலேட்டடான விஷயம். ஆப்டியில் வந்து ஒரு கான்செப்டை நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா வந்து அதோட பேசிக்லேருந்து கிளியராக தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? பேசிக்லேருந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராப்ளமை எப்படி கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஃபார்முலாவாக பார்த்துட்டு வந்திருக்கேன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஃபார்முலா வந்தப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்டால் ஓகே என்னால் பண்ணிட முடியும். ஆனால் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்குறப்போ, ஈவன் நீங்கள் மெயின்ஸுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்குறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலாவோ ஷார்ட்கட்டெல்லாம் யூஸ் ஆகாது, ப்ராப்ளமே வேறு மாதிரி இருக்கும். அதை படித்து புரிஞ்சு பார்த்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா உங்களோட பேசிக் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒவ்வொரு டாபிக் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் அதில் உள்ள பேசிக் கிளியர்
கிளியரான விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்ளமை அந்த பேசிக்ஸை வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ண பார்க்கணும். அதுக்கு முதல் டைம் ஆகும், அதை வச்சு பண்ண முடியுமான்னு பார்ப்பீங்க. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வந்து ஆன்சர் வந்தால் ஓகே, வரலை அப்படின்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்றத பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு என்னென்னா, எப்படி அவங்க வந்து ஒரு புது வேறு ஏதாவது மெத்தட் பண்ணியிருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பேசிக்கில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பேசிக்கை நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படிதான். இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் தெரிஞ்ச பேசிக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் கண்டிப்பாக ஒன்று கற்றுக்குவீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க தான் பெரிய எக்ஸாம்பிள். அம்மா அப்பாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க, அவங்களோட கேல்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்ஸிபல் அமௌண்ட்டு இப்படிலாம் சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட எஸ்ஐ கேல்குலேட் பண்ணு அப்படிலாம் சொன்னோன்னா அவங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து என்னென்னா அந்த நம்பர்ஸ் தெரியும், எனக்கு ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குது, அதை வச்சு நான் பண்ணுறேன். அதே நாலேஜ் தான் உங்களுக்கு வேணும். அந்த சப்ஜெக்டை பற்றின பேசிக் நாலேஜ்லேருந்து கிளியராக இருங்க. ஒரு சுச்சுவேஷன் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்முலா கை கொடுக்கும். எதுக்குன்னா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு எப்படின்னு தெரியும், ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினப்பாங்க. அப்போ அந்த ஃபார்முலா உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிறதே ஃபார்முலா வச்சு போனீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் மாற்றி கேட்டால் உங்களால் வந்து பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ஷார்ட் டைம் இதெல்லாம் கிடையாது, ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் கிடையாது, ஒரு 1 மந்த்து ஆர் வந்து 2 மந்த்ஸ் வந்து இதே ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டைம் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறப்போ இது இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ இப்போருந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எக்ஸாம் பக்கத்தில் வர்றப்போ உங்களுக்கு பெரிய ரிசல்ட் இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நோட் என் கையில் இருக்கணும், உட்காந்து நான் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மொபைலோ இல்லை லேப்லேயோ வந்து கொஸ்டின் எடுத்து பண்ணுறதுலாம் கிடையாது, உங்கள் லைஃபுக்குள்ளேயே அந்த விஷயம் இருக்கணும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஆப்டியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜீனியஸ் ஆயிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.